பூணூல் அணிந்தவர்கள்தான் மேலானவர்கள், அந்த சனாதனர்கள்தான் புனிதமானவர்கள். பூணூல் போடுறதுக்கும் ஆவணி அபிட்டம் செய்வதற்கும் இல்ல மகாலய அமாவாசையில உட்கார்ந்து சிடி செய்வதற்குமாக ஆளுநர் மாளிகையில் ஆர் என் ரவி என்கின்ற ஒரு புதிய பார்ப்பான் புதிய ஐயர் உருவாக்கி இருக்கிறார். பூணூல் போடுறதுன்னா ஏதாவது ஒரு மடத்துல போய் செய்வாங்க, கோயில்ல போய் செய்வாங்க. அப்படியான ஒரு இடமாக நம்முடைய ஆளுநர் மாளிகையை ஆளுநர் மாற்றி கொண்டிருக்கிறாரா? இந்த குலத்தொழிலை விட்டுட்டு இவங்க அந்த பிராமண தொழிலான அந்த மந்திரம் சொல்வது அல்லது கோயில் பூஜை செய்வதற்குரிய தகுதியை பெற்று விட்டார்களா? கடவுளை கூட கடவுளாக மதிக்காதவர்கள் தான்ப்பா அவங்க. அவங்க சொல்றது என்னன்னா, கடவுளை விட நாங்கள் உயர்ந்தவர்கள். குறிப்பிட்ட சமயம் சார்ந்தவராக மதம் சார்ந்தவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அல்லவா? அதன் மூலமாக அந்த சனாதனர்களை அவர் குளிர்வித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரதமரும் நம்முடைய ஆளுநரும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை தூக்கி பிடிப்பது என்பது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. திராவிட மரபு என்பது யோசி சிந்தி, அதன் மூலமாக நீ ஒரு தெளிவை பெறு. அதுதான் நம்முடைய தமிழ் மரபு, தமிழர் மரபு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் மக்கள் செய்தி தொடர்பு பிரிவு மாநில துணை தலைவர் தோழர் ஆண்டா பிரியதர்ஷினி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட சமகால நிகழ்வு கேட்டு தெரிஞ்சு வணக்கம். வணக்கம். நந்தனார் குரு பூஜை விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி 200 ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து பூணூல் அறிவித்திருக்கிறாரு. இது வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை மேம்படுத்தவா இல்ல பூணூல் மேலாதிக்கத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டவா, இதை எப்படி பார்க்கறது? நீங்களே கரெக்டா சொல்லிட்டீங்க. இது பூணூல் அணிந்தவர்கள் தான் மேலானவர்கள், அந்த சனாதனர்கள் தான் புனிதமானவர்கள், அவர்கள் தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் அப்படிங்கிற அந்த சிந்தனையை தான் திரும்பவும் நம்முடைய ஆளுநர் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப இந்த கேள்விதான் வருது. நம்முடைய தமிழக மண் என்பது தந்தை பெரியாரின் சிந்தனையால் இந்த ஜாதி சமயம் மதம் இதை போன்ற சழக்குகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதை வைத்து நாம் மற்றவர்களை அடிமை செய்ய மாட்டோம், அவர்களை நாம் ஆளுமை செய்ய மாட்டோம், அவர்கள் மீது நமது சனாதனத்தை மேலாதிக்கத்தை செலுத்த மாட்டோம் என்கிற தெளிவில் மிக சிறப்பாக நம்முடைய தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. மிகச்சிறப்பான முன்னோடி மாநிலம் என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த நிலையை குலைப்பது போல நம்முடைய ஆளுநர் மிக சமீபத்துல அந்த 200 பேருக்கு பட்டியல் இனத்தை சார்ந்த நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சொந்த சகோதரர்கள் அவர்களுக்கு பூணூல் அணிவித்து அதன் மூலமாக அவர் என்ன நிரூபிக்கிறார்? இப்போது அவர்கள் புனிதமாகி விட்டார்கள் என்று சொல்கிறாரா? அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கு. இனிமேல் அவர்கள் கோயில் கருவறைக்குள் சென்று அங்கே பூஜை செய்வதற்கான உரிமையை பெற்று விடுகிறார்களா? அந்த உரிமையை, அந்த முதல் நிலையை நம்முடைய ஆளுநர் அவர்களுக்கு கொடுக்கிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதை தவிர இன்னொரு கேள்வி, புதிதாக நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு ஐயர் உருவாகி இருக்கிறார். யாருன்னா, இந்த மாதிரி பூணூல் போடுறதுக்கும் ஆவணி அபிட்டம் செய்வதற்கும் இல்ல மகாலய அமாவாசையில உட்கார்ந்து சிடி செய்வதற்குமாக ஆளுநர் மாளிகையில் ஆர் என் ரவி என்கின்ற ஒரு புதிய பார்ப்பான் புதிய ஐயர் உருவாக்கி இருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. இனிமேலிருந்து ஆளுநர் மாளிகை என்பது இப்படியான நிகழ்வுகள், இந்த மாதிரியான சமய சடங்குகள் செய்வதற்கான ஒரு இடம். மகாலய அமாவாசைன்னா குளத்துக்கு அருகில நீர்நிலைக்கு அருகில போய் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி செய்வதற்கான ஒரு இடம். அதே மாதிரி ஆவணி அவிட்டம் பூணூல் போடுறதுன்னா ஏதாவது ஒரு மடத்துல போய் செய்வாங்க, கோயில்ல போய் செய்வாங்க. அப்படியான ஒரு இடமாக நம்முடைய ஆளுநர் மாளிகையை ஆளுநர் மாற்றி கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி இருக்கு என்னன்னா, மிக சமீபத்துல சுதந்திர தினம் அன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் விஸ்வகர்மா திட்டம் அறிவிச்சார்ல, அந்த குலத்தொழிலை செய்யுங்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப அதை வலியுறுத்தினார்ல. இவங்க இப்போ பூணூல் போட்டு புனிதர்கள் ஆகிவிட்டார்கள், சனாதனர்கள் ஆகிவிட்டார்கள், பிராமணர்கள் ஆகிவிட்டார்கள்னா இந்த குலத்தொழிலை விட்டுட்டு இவங்க அந்த பிராமண தொழிலான அந்த மந்திரம் சொல்வது அல்லது கோயில் பூஜை செய்வதற்குரிய தகுதியை பெற்று விட்டார்களா? அப்படின்னா இவங்களுக்கும் இடபிள்யூஎஸ் உண்டா? இந்த ஒரு கேள்வி இருக்கு. இவங்களும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து அந்த பிராமணர்களுக்கு உரிய அந்த சிறப்பு சலுகைகளை இவர்கள் பெறுவார்களா? இத்தனை கேள்விகள் நம்முடைய ஆளுநர் உருவாக்கி இருக்காரு. இன்னொன்னு இருக்கு, நம்முடைய பாரதியார் ஒரு கனகலிங்கத்துக்கு பூணூல் அறிவித்த போது அது புரட்சியாக நான் பார்த்தேன். அப்போது இருக்கிற சூழலில் நம்முடைய கனகலிங்கம் நம்முடைய சகோதரருக்கு பூணூல் அறிவித்து மிகவும் உயர்ந்தவன் தான் என்று அவர் நிரூபித்தார். அப்போது இருந்து சூழல் வேறு. ஆனால் இப்போது பாரதியார் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்? எல்லோரிடமும் இருக்கின்ற பூணூலை அறுத்திருந்திருப்பார். இதுதான் உண்மையான புரட்சி என்பதாக அவர் நிச்சயமாக பேசியிருப்பார்.
3% இருக்கக்கூடியவர்களுடைய அடையாளங்களை அழிப்பது சுலபமா, 97% அதை அணிவிப்பது தேவையா? திரும்பவும் நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய தமிழ் மண்ணின் சிந்தனைகளை தற்காலத்துக்கு எடுத்துக்கொண்டு போவது அல்லது சாக்கடைக்குள் சென்று செலுத்துவதாக நம்முடைய ஆளுநரின் இந்த நடவடிக்கைகள் இருக்கிறது. அவருக்கு நம்முடைய வன்மையான கண்டனங்களை நாம் தெரிவிக்கின்றோம். ஏனென்றால் திரும்பவும் அவர்கள் கையில் எடுக்கின்ற ஒரே ஆயுதம் ஜாதி மதம், இது ரெண்டு மட்டும்தான். இல்ல, நீங்க சொன்ன விஷயத்திலே பாத்தீங்கன்னாக்கா பாரதியார் அவர்கள் வந்து கனகலிங்கம் உள்ளிட்ட ஒரு 13 பேருக்கு கிட்டத்தட்ட பூணூல் போட்டு அவர் அப்பயும் முயற்சி பண்ண, அவருக்கு முன்னாடி ராமானுஜரும் அந்த பூணூலை எல்லாருக்கும் போட்டு பார்த்து முயற்சி பண்ணியும் இந்த ஜாதி இயக்கத்தால அதை வந்துட்டு ராமானுஜர் மாதிரி ஒரு சமயத்திலே பொறுத்து சேர்ந்த அந்த மகான் சொல்லிட்டு கேட்காத இந்த சனாதனிகள் வந்துட்டு இன்னைக்கு ஆரண்டவி சொன்னா மட்டும் ஏத்துக்குவாங்களா, இவங்க பூணூல் போட்டா மட்டும் எல்லாத்தையும் சமமா நடத்தப்படுவாங்க, பார்ப்பனர்களுக்கான சமமா நடத்தப்படுவார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாரு, அதுக்கான விடையை இவர் சொல்லாம இருக்கிறார்களே. இல்ல, அவங்க நடத்த மாட்டாங்க, அது தெரியுமே நமக்கு. அவர்களால் நம்ம நம்ம அந்த அவர்கள் அந்த முகத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அவர்களை தவிர வேறு யாரையுமே அவர்கள் மனிதர்களாக கூட மதிக்க மாட்டார்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுளை கூட கடவுளாக மதிக்காதவர்கள் தான்ப்பா அவங்க. அவங்க சொல்றது என்னன்னா, கடவுளை விட நாங்கள் உயர்ந்தவர்கள். ஏனென்றால் கடவுளை கட்டுப்படுத்துகின்ற மந்திரங்களை சொல்பவர்கள் நாங்கள், எனவே கடவுளும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர் என்று கடவுளையே கட்டுப்படுத்தி வைக்கின்றவர்கள் மனிதர்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்பார்கள்? அதனால் இந்த சடங்குகள், இதையெல்லாம் புற சடங்குகள், புற அடையாளங்கள், போலி அடையாளங்கள், அவர்கள் மனதில் மாற்றமே வரப்போவதில்லை. எந்த காலத்திலும் மனதில் மாற்றம் வராது. ஆனால் வெளி வேஷத்துக்காக நாங்கள் இதையெல்லாம் சமதர்மமாக செய்கிறோம் பாருங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் முற்ற முழுக்க வாழ்நாள் முழுக்க சனாதனத்தின் மட்டும்தான் குறியாக இருப்பார்கள், சனாதனத்தை பின்பற்றுகின்ற அந்த பித்தர்களாகத்தான் இருப்பார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதனால அந்த தெரிந்தேதான் இந்த நாடகத்தை நம்முடைய ஆளுநரும் செய்து கொண்டிருக்கிறார். ஆளுநர் ஆரன்றவி அரசு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யறதை விட இந்த மாதிரி மதம் சார்ந்த விஷயங்கள், அது குறிப்பா ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்துல மட்டுமே அதிகப்படியான ஈடுபாடுகளை காட்டிக்கிட்டே இருக்காரு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறாரு. இது ஊருக்கே நாடு முழுக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சோம், இவர்களை வந்துட்டு எதுவும் கேள்வி கூட கேட்க முடியாத சூழல்ல தான் இருக்கிறது அப்படின்றதான ஒரு நீதித்துறை நினைச்சா ஒரு கேள்வியை வந்து கேட்க முடியும். நீதித்துறை பல விஷயங்களில் கேள்வி கேட்டுக்கொண்டு தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இவர்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பதே இல்லை. நீதித்துறையை கூட இவர்கள் மதிப்பதில்லைங்கிறதா நமக்கு நல்லா தெரியுமே. அதனால் தானே நம்முடைய ஒன்றிய தலைவர் கூட அடுத்த ஒரு கனவு வைத்திருக்கிறார். என்னன்னா, இப்ப வந்து பிரதமராக இருக்கும்போது அவர் இந்த மாதிரியான அந்த 4 estates சொல்வோம்ல, அதற்கு பதில் சொல்லக்கூடிய கடமை உள்ளவராக இருக்கிறார், கடப்பாடு உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த நிலை கூட அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் தன்னை அதிபராக அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருக்கிறது. அடுத்த ஒரு தேர்தல் என்று வந்தால், அடுத்த பொது தேர்தலிலும் அவர் வந்துவிட்டார், ஆனால் அடுத்து அவர் சொல்ல போவது இனிமேல் இந்தியாவில் நான் அதிபர் என்பதுதான். அந்த மாதிரி நிலைக்குத்தான் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதனால நீதிமன்றம் தன்னுடைய கண்டனங்களை பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இவர்கள் கேட்பதாக இல்லை. நீங்க சொன்னீங்க, ஆளுநர் இப்படி மதம் சார்ந்த விஷயங்களில் ஒரு குறிப்பிட்ட சாரார் சார்ந்த விஷயங்களுக்காகவே குரல் எடுப்பவராக இருக்கிறாருன்னு நம்முடைய ஒன்றிய தலைவர் என்ன பண்றாரு? அவரும் அதே தானே பண்றாரு. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்தவராக, மதம் சார்ந்தவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அல்லவா. அதன் மூலமாக அந்த சனாதனர்களை அவர் குளிர்வித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மனதை குளிர்விக்க வேண்டும், அவர்கள் மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று இந்த போலி சனாதனிகள் இருக்காங்கல்ல, அவர்களில் ஒருவராக நம்முடைய பிரதமர் இருக்கிறார். அதனால அவர்கள் மனசை சந்தோஷப்பட வைத்தால் அதன் மூலம் தானும் ஒரு சனாதனனாக உருவாக முடியும் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அவருக்கே தெரியல, இந்த சனாதனர்கள் நினைத்தால் அவரையும் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஏனென்றால் அவர் நிச்சயமாக அந்த அந்த 3% அந்த குழுவில் இல்லை இல்லையா. அதனால அவரையும் ஒதுக்கி வைக்கக்கூடிய வல்லமை இவர்களுக்கு இருக்கிறது என்று அவர்களுக்கு புரியவில்லை. இதுதான் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கை. நம்முடைய பிரதமரும் நம்முடைய ஆளுநரும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை தூக்கி பிடிப்பது என்பது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. காரணம், இந்த மாதிரி அரசியல் அமைப்பு சட்டத்தின் வாயிலாக பொறுப்பேற்றுக் கொள்பவர்கள் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கின்றது.
அவர்கள் அதையெல்லாம் பாண்பை எல்லாம் பின்பற்றதே கிடையாது, அதையும் நம்ம பார்த்தாச்சு இல்ல. அதனால இன்னொரு கேள்வியும் இருக்கு, இப்ப இவர் பூநூல் அறிவித்து இந்த நம்முடைய சொந்த சகோதரர்களை உயர்த்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார் அல்லவா, அப்படின்னா நீங்கள் சொல்லுகின்ற அந்த தீண்டாமையை குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து துவக்க வேண்டும், தீண்டாமை ஒழிப்பை குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து துவக்க வேண்டும். இன்னமும் இவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையை தீண்டாமையோடு தானே அணுகுகிறார்கள். குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களை தீண்டாமையாகத்தானே பார்க்கிறார்கள். அவருக்கான மரியாதை இதுவரைக்கும் கொடுத்திருக்காங்களா? எங்கேயுமே இல்லையே. அரசியலமைப்பு சட்டத்திற்கான மரியாதையும் கொடுக்கவில்லை, சமூக நலத்துக்கான மரியாதையும் கொடுக்கவில்லை, தனிநபருக்கான மரியாதையும் கொடுக்கல. அப்படின்னா இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று, எல்லாமே நாடகம், ஒரு பெரிய நாடகம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சது தமிழ் சேவா சங்கம்ன்ற ஒரு அமைப்பு தான் வந்துட்டு ஏற்பாடு பண்றாங்க. அந்த அமைப்புடைய ஆன்மீக கலாச்சார பிரிவை சேர்ந்த ரா பரமகுருன்றவர் வந்து சொல்றாரு, எங்களுடைய பாரம்பரியத்தை தான் நாங்க மீட்டெடுக்கிறோம், ஏற்கனவே எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பூநூல் அடைய பழக்கம் வந்துட்டு எங்களில் ஒரு பிரிவினருக்கு இருந்தது, அதை தான் நாங்க செய்யறோம்னு சொல்றதோட சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் நந்தனாரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறார். இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாமே நாம் பகுத்தறிவோடு கேள்வி கேட்போம் என்கின்ற அந்த வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஓ, ஏற்கனவே புராணங்களில் சொல்லப்பட்டு விட்டது, அதை நீ கேள்வி கேட்பாதே என்ப கேள்வி கேட்காதே என்பது ஆரிய மரபு. திராவிட மரபு என்பது யோசி சிந்தி, அதன் மூலமாக நீ ஒரு தெளிவை பெறு. அதுதான் நம்முடைய தமிழ் மரபு, தமிழர் மரபு. தமிழர் மரபு எப்போதும் சிந்திக்க சொல்லித்தரும், கேள்வி கேட்க சொல்லித்தரும், அதன் மூலம் ஒரு தெளிவை பெற சொல்லித்தரும். ஆனால் ஆரிய மரபு தான் கேள்வியே கேட்காதே சொல்வதை அப்படியே ஏத்துக்கோ, எந்த விதமான சந்தேகத்துக்கும் நீ ஆட்படக்கூடாது என்று சொல்லித்தரும். அதனால இவர் சொல்வது, பரமகுரு அவர்கள் சொல்வது என்பது ஆரிய மரபின் வழியாக இருக்கிறது. நாம் நந்தனாருக்கு நந்தி விலகி வழிவிட்டது என்று சொல்றோம் இல்லையா, அதை கூட கேள்வி கேட்கிறோம். நந்திதான் விலகி வழியிடமா? சிவன் அவரை உள்ளே அழைத்திருக்கலாமே, அல்லது சிவனே வெளியே வந்து அவருக்கு காட்சி கொடுத்திருக்கலாமே. இப்படியாக கேள்வி கேட்பது என்பது நம்முடைய தமிழர் மரபு. அதே போன்று பெரிய புராணத்தில் இருக்கின்ற பல புராணங்கள், பல கதைகள் மீது நமக்கு மீள் பார்வை இருக்கிறது, அதில் பெண்ணடிமைத்தனம் இருக்கிறது. இதே மாதிரியாக நிறைய கேள்விகள் நமக்கு அந்த இதுல இருக்குங்கிறதையும் நமக்கு உணர்ந்திருக்கோம். அதனால கேள்வியே கேட்கக்கூடாது, சனாதனத்தை மறுப்பவர்கள் இதை கேட்கக்கூடாது என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கால ஓட்டம், சமூக மாற்றம் எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது இவர்கள் பரமகுரு போன்றவர்கள் உயர்ந்ததற்கு கூட நம்முடைய திராவிட சிந்தனை தான் காரணம் என்பதை மறந்துவிட்டு அவர் பேசுகிறார். அவர் திரும்ப திரும்ப சொல்றார் இல்லையா, நாங்கள் ஒரு காலத்தில் பூநூல் அணிந்திருந்தோம், அப்ப நீங்க உயர்ந்தவர்களாக கருதினார்களா? ஒரு கேள்வி இருக்கு, சனாதனர்கள் உங்களை உயர்ந்தவர்களாக கருதினார்களா? பூநூல் அணிந்ததால் உங்களுக்கு சமூகத்தில் மரியாதை கொடுக்கப்பட்டதா? இல்லையே. ஏன் நம்ம நாட்டில் நிறைய மத மாற்றங்கள் நடக்கின்றன, இப்படி இந்து மதத்தில் இருக்கின்ற இழிநிலைகளை எங்களுக்கு தாங்க முடியாமல் தாழ முடியாமல் தானே எங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு வேண்டும், சுயமரியாதை வேண்டும், கௌரவம் வேண்டும் என்பதனால் தானே அவர்கள் பிற மதங்களை நாடி போகிறார்கள். இன்னமும் இவர்களை தீண்டாதவர்கள், நீங்கள் பக்கத்தில் வராதே, என்னை பார்க்காதே, என் பக்கத்தில் நெருங்காதே, என்னை தொட்டு விடாதே என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இவர்களாக வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் மறந்துவிட்டு ஒரு பரமகுரு பேசுவது என்பது நிச்சயமாக சரியான நிகழ்வு இல்லை. எனவே அவர்கள் ஒரு காலத்தில் பூநூல் அணிந்ததாக இவர் கிளைம் பண்ணா கூட சமூகம் சனாதனர்கள் இவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்தார்களா? இல்ல, தள்ளி நில்லு, என்ன சாமின்னு கூப்பிடு, என் பக்கத்துல வராத, என் பின்வைட்டு கொல்லப்புற வழியா நீ உள்ளவா, என்னை தொற்றாத, என் வீட்டு மலை ஜலத்தை அள்ளிட்டு போ, நீ எனக்கு என் பக்கத்தில் சமமாக வர முடியாதவன் என்று சொன்னார்களா? அந்த கேள்விக்கு பதில் வேணும், பரமகுரு அவர்களிடமிருந்து நமக்கு பதில் வேண்டும். சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஜாதிய வன்கொடுமைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை பதிவானது. வேங்கை வெயில்ல வந்து குடிநீர்ல மலம் கலக்கிறதுல இருந்துட்டு நாங்குநேரியில வந்து பள்ளி மாணவர்கள் வந்துட்டு அருவாலை வந்து பைக்குள்ள வச்சுட்டு போற அளவுக்கு இங்க ஜாதிய கொடுமைகள் இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஜாதி கயிறு கட்ட பழக்கத்தையும் வந்துட்டு ஆளுநர் ஆர் என் ரவி இப்ப பொது மேடைகள்ல வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இதை எப்படி ஏற்கனவே இந்த ஜாதி கயிறு அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டு செங்கோட்டையின் கல்வி அமைச்சர் இருக்கப்போ ஒரு சர்க்குலர் வந்துட்டு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கொடுத்ததுக்கு ஹெச் ராஜா தாம் தோம்னு குதிச்சாரு. ஆனா இதையெல்லாம் மறைச்சிட்டு இப்ப திராவிட மாடல் ஆட்சியில இதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதோட பின்னணி என்ன பாக்குறீங்க?
நம்முடைய ஆளுநர் திரும்பவும் அந்த பிற்போக்குத்தனமான வாதத்தை தானே முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். பெருமையா சொல்றாருல, நானும் குழந்தை திருமணம் செய்தவன் தான் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி நான் என்னுடைய பள்ளி மாணவனாக இருந்தபோது என்னுடைய குருவுக்கு காலை கழுவி விட்டேன், அவருக்கு செருப்பை தொடச்சு விட்டேன், அவருக்கு பணிவிடை செய்தேன். இப்படியாக பிற்போக்குத்தனமான வாதங்களை ஒரு சமூக நல்லது சமூக சிந்தனை போன்று அவர் பரப்பி கொண்டிருக்கிறார். அதில் தான் ஒன்று இந்த மாதிரி அந்த ஜாதி கயிறு கட்டுவது அல்லது இந்த மாதிரியான இழிநிலைகளை அவர் தொடர்ந்து பெருமைகளாக பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லவா. அதைத்தான் நாம் அதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த வேங்கை வயல் நாங்குநேரி சம்பவம் எல்லாம் நமக்கு தலைகுனிவை உருவாக்கியவை தான். ஆனால் இதிலிருந்தெல்லாம் நாம் எவ்வளவோ தூரம் மீண்டு வந்துவிட்டோம். வடமாநிலங்களில் இருப்பது போல் அந்த பர்சன்டேஜ் அளவுக்கு தமிழ்நாட்டில் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று ரெண்டு இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனால் அது இருக்கின்ற அளவுக்கு மக்கள் மனதில் இன்னமும் அந்த விஷம் இருக்கிறது. அந்த விஷத்தை தான் நம்முடைய திராவிட மண் திராவிட கலாச்சாரம் திராவிட சிந்தனை நீக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் திரும்பவும் அந்த விஷம் உள்ளையும் அந்த பார்த்தீனியத்தையும் விஷத்தையும் அந்த நாகப்பாம்பின் விஷத்தையும் கொடிய விஷத்தையும் நம்முடைய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டில் விதைத்து கொண்டிருக்கிறார். இது மிகவும் கண்டனத்துக்குரியது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் அந்த சிறு குழந்தைகளை எல்லாம் ஜாதிய உணர்வோடு வளர்க்கவே இல்லைப்பா. இப்போ ஆனா மிக சமீபத்தில் கொஞ்சம் அந்த 9 வருஷமானு கூட தெளிவா சொல்லலாம், ஜாதியத்தை மட்டுமே உள்ளே திணித்து 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 இங்கே ஒரு மிகப்பெரும் கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைகளை நாம் காப்பாற்றியாக வேண்டும். பெரியவர்கள் இருக்கட்டும், குழந்தைகள் மனதில் எந்த விதமான தவறும் இல்லாமல் எந்த விதமான ஜாதிய உணர்வும் இல்லாத குழந்தைகளுக்கு கூட கையில் கத்தியை எடுத்துட்டு போ அறிவாளை எடுத்துட்டு போ அந்த சாகாலையெல்லாம் என்னப்பா நடக்குது யோசிச்சு பாருங்க. இவர்கள் சொல்கின்றார்கள் எல்லாம் சனாதனர்கள் அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்இன் சாகாவில் கையில கத்தியை தானே கொடுக்குறாங்க வட மாநிலங்களில். அதுதான் உன்னுடைய பெருமை, அதுதான் உன்னுடைய அடையாளம் என்பதாக அவர்கள் கையில் கத்தியை கொடுக்கிறார்கள். ஆனால் நாம் கையில் எழுதுகோலை கொடுத்தோம், நாம் கையில் புத்தகங்களை கொடுத்தோம், அதன் மூலம் இந்த ஜாதிய உணர்விலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்தோம். ஆனால் இவர்கள் திரும்பவும் நச்சு பாம்பு மாதிரி தமிழ்நாட்டுக்குள் வந்து இந்த உணர்வுகளை திரும்ப திரும்ப மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா இதை போன்ற உரையாடல்களை நிறைய நடத்தணும். சமூக வெளியில் இதை உரக்க பேசியாக வேண்டும். மறைத்து மறைத்து பேசுவதில் அர்த்தம் இல்லை. இதை இன்னைக்கு நாம பேசுறோம், ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே நம்முடைய பாரதியார் சொல்லிட்டு போயிருக்காரு, பார்ப்பனரை ஐயர் என்ற காலமும் போச்சே அப்படின்னு சொன்னவர் இல்ல பாரதி. அதனால அவர்களை நீங்கள் ஐயர் என்று கொண்டாடாதீர்கள், கும்பிடாதீர்கள், வணங்காதீர்கள், அந்த காலம் எல்லாம் போச்சு, சரிசமம் ஆயாச்சு அப்படின்னு சொன்னவர் தான் பாரதியார். இன்னொருவர் சொன்னாரு, பிள்ளைக்கு பூணூலாம் என்பான், நம்மை பிச்சு பணம் கொடு என தின்பான். யோசிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் அவர்களுடைய மனநிலையை அவர் புரிந்து வைத்து பாடினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்ட சோறுன்னும் பார்ப்பானுக்கு ஒரு நீதி என்று சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் அன்று சதி என்று சொல் கண்டோம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். இப்படியாக பார்ப்பான் என்பவன் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பான் என்பதை அவரே புரிந்து சொல்லி இருக்கிறார் என்றால் அந்த மனநிலை ஒரு நூற்றாண்டுக்கு பின்பு மீண்டும் தமிழ்நாட்டில் தலையெடுக்கிறது நம்முடைய ஆளுநரின் வடிவத்தில் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னை ஒரு சனாதனியாகவும் தன்னை ஒரு சனாதன தூதுவராகவும் காட்டிக்கொள்ளக்கூடிய ஆர்என் ரவி இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஜாதிய பாகுபாடு பிரச்சனையை கையில எடுத்துக்கிட்டு பேசுறதோடைய போக்கு எது, அதனுடைய உள்ளடி நோக்கம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் உள்நோக்கம். நீங்களே சொல்றீங்க சனாதனின்னு சொன்னா அவங்க இதைத்தான் செய்வாங்க. இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு பாருங்க, வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடினேன் என்று சொன்னதனால் வள்ளலார் ஒரு சனாதனிங்கிறாரு. ஐயோ சிரிக்கவா தலையில அடிச்சுக்கவா ஒண்ணுமே புரியல எனக்கு. சனாதனர்கள் என்பவர்கள் எதற்குமே மனம் இறங்க மாட்டார்கள், மனம் கல்லு மாதிரி வச்சுக்கிட்டு நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், எங்களுக்கு எதன் மீதும் இரக்கம் கிடையாது, மனிதர்கள் மீது இரக்கம் கிடையாது, உயிர்கள் மீது இரக்கம் கிடையாது, பயிர்கள் மீது இரக்கம் கிடையாது, விலங்குகள் பறவைகள் எதன் மீதும் இரக்கம் கிடையாது என்று சொல்பவர்கள் தான் சனாதனர்கள். ஆனால் வாடிய பயிரை கண்டபோது உயிர் வாடி, உடல் வாடி, உணர்வு வாடி, மனம் வாடி, எல்லாம் வாடியவர் வள்ளலார். அது வந்து தமிழ் மண்ணின் ஈரம், தமிழ் மண்ணின் நிறம், தமிழ் மண்ணின் குணம், அது புரியாமல் அவரை சனாதனர் என்ற பட்டியலில் சேர்த்து நம்முடைய ஆர் என் ரவி அவர்கள் செய்கின்ற குழப்பம் அறியாமையின் உச்சம் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். அவர் சொன்னார்ல கொஞ்ச நாள் முன்னாடி வள்ளலார் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம்னு, அப்பவே அவருடைய அறியாமையை கண்டு நாம எல்லாம் சிரிச்சோம். வள்ளலார் சனாதன எதிர்ப்பின் உச்ச நட்சத்திரம்ங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும்.
அவர் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினார்ங்கிறது ஒண்ணு, பசிப்பினி நீக்கிய அறத்து அந்த அறத்தை செய்தார்ங்கிறது ஒண்ணு, சாதி சமயம் அந்த சழக்குகள் மதம் போன்ற விக்கிரக வழிபாடெல்லாம் வேண்டாம், அந்த ஆகம விதிகள் எதுவுமே வேண்டாம், அதிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுதலை பெறுங்கள் என்று சொன்னவர் நம்முடைய வள்ளலார். எனக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, வள்ளலார் அவர்களுடைய அந்த சத்தியஞான தர்ம சபையில வந்து பாத்தீங்கன்னாக்கா பசிப்பிணியை போக்குறதுக்காக கொடுக்கப்படுற இது வந்து சமபந்தி போஜனமா, ஜாதி மத பாகுபாடுகளும் எல்லாம் சமமா உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்குது. ஆனா சனாதனத்தின் அடையாளமா இருக்கக்கூடிய காஞ்சி சங்கர மடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பனர்களுக்கு ஒரு இடம், பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு ஒரு இடம் இருக்கோட, பார்ப்பனர்களோட சரியான சாப்பாடு வந்துட்டு மீதமாச்சுனாக்கா அதை மண்ணுக்குள்ள போட்டு அதை வீணாக்குற பழக்கம் வச்சிருக்கிறாங்க. காஞ்சி சங்கிரமணமும் இருக்க சூழல்ல வள்ளலார் அவரை சனாதனத்தோட இவங்க ஏன் கொண்டு போய் சேர்க்க துடிக்கிறாங்க? இது நமக்கே தெரியுது பாருங்க, அவர்கள் எவ்வளவு தூரம் மக்கள் மீது அல்லது மக்களின் உணர்வுகள் மீது எந்த விதமான மதிப்பும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு திரும்ப 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 வேண்டியது ஜாதி மட்டும்தான். நீ என்னை விட கீழான ஜாதி, நீ என் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, நீ என்னை விட கீழான ஜாதி, நான் உன்னோடு உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன் என்று சொல்வது காஞ்சி மடம். ஆனால் நம்முடைய வள்ளலாரின் அந்த சத்திய தர்மசாலையில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உணவு, எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உட்கார்கின்ற இடம், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான விருந்தோம்பல் என்பதாகத்தான் இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் அங்கே வந்து பசியாறலாம் என்கின்ற அந்த சமத்துவம், சமூக நீதி, சமநீதி என்பதை நம்முடைய திராவிட ஆட்சி இப்போது செய்து கொண்டிருக்கின்ற இந்த சமூக நீதியை 200 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கி காட்டியவர் நம்முடைய வள்ளலார். அப்படிப்பட்ட வள்ளலாரை இவர்கள் ஏன் திருடுகிறார்கள், இவர்கள் ஏன் கபலீகரம் செய்கிறார்கள் என்றால், வெளியே சொல்வதற்கு ஒரு பெரிய கௌரவமான ஒரு வார்த்தை, ஒரு போக்கு, ஒரு கருத்து இவர்களுக்கு தேவையாக இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், சனாதனர்கள்னா யாரு? இந்த 3% பிராமணர்கள், அவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, இந்த தீண்டாமை தான் எங்களோட கொள்கை, ஜாதி மதம் தான் எங்களுடைய கொள்கை. இப்படி சொன்னா உலக நாடுகள் இவர்களை பார்த்து காரி துப்பாதா? அதனால அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற மிக பாதுகாப்பான ஒரு கவசம்னா இந்து என்கின்ற அந்த வார்த்தை. இவர்கள் இந்துக்கள் இல்லை என்பதை நாம் உரக்க சொல்லி புரிய வைக்க வேண்டும். இந்துக்கள் என்பவர்கள் இந்தியாவில் தோன்றிய அந்த 6 சமயம்னு சொல்வதில் அதைத்தான் இந்து என்று ஆங்கிலேயர்கள் வடிவமைத்தார்கள். இவர்கள் இந்த 3% என்பவர்கள் வெளியே இருந்து வந்த ஆரிய மரபினர், வைதீக மரபினர் என்று வள்ளலார் மிக தெளிவாக சொல்கிறார். சைவம், வைணவம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம், சாக்தம், இந்த 6 சமயம் தான் இந்தியாவில் தோன்றிய மதங்கள். அதை தாண்டி புத்தம், சமணம், அப்புறம் இங்க உள்ள அந்த ஐயாவழி, இதெல்லாம் இந்தியாவில் தோன்றியவை. இதெல்லாம் எங்க குடும்பம், எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், எனக்கு உங்களை பிடிக்காம இருக்கலாம், அக்காவை பிடிக்காம இருக்கலாம், அண்ணனை பிடிக்காம இருக்கலாம், ஆனா நாங்க ஒரு குடும்பம், எங்களுக்குள்ள பிரச்சனைகளை நாங்க தீர்த்துப்போம். ஆனா வெளியில இருந்து ஒருத்தர் உள்ள வந்து மூணாம் மனுஷர் வந்து இனிமேல் நான் தான் உங்களுக்கு எல்லாம் தலைவன் என்று சொல்வதை போல் இந்த ஆரிய மரபு, வைதிக மரபு உள்ளே வந்து நம்முடைய சித்தாந்தங்களை, நம்முடைய கருத்தியலை திருடி கொண்டார்கள். அதனால்தான் இப்போது வள்ளலாரையும் அவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இதை நீங்க இப்படி கூட பாருங்களேன், வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லும் போது நம்முடைய ஒன்றிய தலைவர் திருக்குறளை தானே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை உலக தலைவர்களுக்கு பரிசாக கொடுக்கிறார். ஏன் இவங்க சனாதனர்கள் தான் முக்கியம்னா, மனுநீதியை ஏன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுக்கவில்லை? மனுநீதியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்தால் அதில் இருக்கின்ற அந்த சாதி சமய சழக்குகள், பிரிவுகள், அந்த ஏற்றத்தாழ்வுகள், வேறுபாடுகள், இதையெல்லாம் படிச்சா உலக தலைவர்கள் யாருமே எங்க நாட்டுக்கு வாங்கன்னு நம்முடைய இந்திய தலைவரை கூப்பிடவே மாட்டாங்க. என்றால் இவ்வளவு பிற்போக்குத்தனமாக இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட இப்படி பிற்போக்குத்தனமான கொள்கைகளை உடையவர்களா நீங்கள் என்ற ஒரு கேள்வியை அவர்களுக்கு உருவாக்கும். அதனால என்ன செய்யறாங்க அவங்க, சமூகத்திலும் சரி, வரலாற்றிலும் சரி, பொருளாதார ரீதியிலும் சரி, எந்தெந்த துறைகளில் யாரெல்லாம் வெற்றி பெற்று கருத்தியலாளர்களாக நிற்கிறார்களோ அது எல்லாம் எங்களோடது அப்படின்னு சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அப்படி கொண்டாடப்படுகின்ற ஒரு ஆளுமைதான் நம்முடைய வள்ளலார், நம்முடைய திருவள்ளுவர், நம்முடைய பாரதியார் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னமும் பெரியாரை மட்டும் அவர்களால் தொட முடியவே இல்லை. அம்பேத்கரை கூட சேர்த்துக் கொள்கிறார்கள், ஆனால் தந்தை பெரியாரை அவர்கள் சொந்தம் கொண்டாட அவர்களால் முடியவே இல்லை என்பது ஏன்னா, கடவுள் மறுப்பு என்ற அந்த ஒற்றை கொள்கையில் அவர் ஆணித்தரமாக நின்றது. மீதி எல்லாம் சமூக புரட்சி, ஆனால் கடவுள் மறுப்பு என்ற ஒரு சமூக புரட்சியை செய்ததால் அவர்களால் இந்த தந்தை பெரியார் பக்கத்துல கூட வர முடியல.
அதுதான் உண்மை. இல்ல நான் நாராயணன் திருப்பதி வானதி சீனிவாசன் இங்க இருக்கிற அரைவேக்காடுகள்லாம் பேசுறதுக்கு மொத்த தகுதியே கிடையாது. ஏன்னா இதுங்க அப்புறம் ஜாழ்றாங்க அரசியல் அறிவு அரசியல் பதவியை வச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற கூட்டம் வந்து இதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், எத்தனை குழந்தைங்க நாங்க காவு கொடுத்துருக்கோம், 21 பேருக்கு மேல நம்ம கையில இருக்க கணக்கு 21, அது 27க்கு மேல போகுது. அப்ப 27 குழந்தைகளுக்கு மேல தற்கொலை பண்ணிருக்காங்க, இது தற்கொலைன்னு கூட சொல்லாது.